ஸ்ரீசைலம் சிசிம்மசூரே பதாம்புஜ பிரணயினம் ததவாத்மந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருபர்ய கிருபாத்தபோதம் ஸ்ரீதேவநாத குருமாத்ம குணாத்ய வீடே வேதாந்தரக்ஷ்மணமுனய பிராப்த வேதாந்த சம்பதே ஸ்ரீமதே சதுராம்நாய நரசிம்ம குரவே நம. ஸ்ரீசங்க குரவம்சீய ராமானுஜ குரோத்ஸுதம் ஸ்ரீவாச யோகிய சச்சிஷ்யம் ரங்க ராமானுஜம் பஜே ஸ்ரீமான் மேக்கடநாதாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதஸ்தாம் சுதாகதி பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதகிரி அசூர்த்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் கமப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிரகமே தினம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. இன்னைக்கு சுவாமி திருநக்ஷத்திரம், அதனாலதான் சுவாமி தனியன், பெரிய சுவாமி தனியன், அந்த மாதிரி எங்க சுவாமி தனியன் அதனாச்சும் தெரிவிச்சுக்கோம். ஏன்னா ஈக சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்குதான். எங்க ஈக தாசாச்சார சுவாமி அடி எனக்கு சமாசிரியன் ஆச்சாரியர், அவருடைய திருத்தகப்பனார் திருநக்ஷத்திரம் இன்னைக்கு ஆடி திருவாதிரை. ஈக சுவாமி, ஈக சுவாமின்னு பிரசித்தமா பட்டிதரா எடுத்துருந்தவர். அதனாலையும் அந்த வம்சத்தை அனுசந்திக்கிறதுக்கு அடிய எனக்கு பாக்கியம் அது. இப்போ இது பரியந்தம் ரெண்டு ஸ்லோகத்தினால திரவியம் அத்ரவியம் அப்படின்னு விவாகம் பண்ணி, அதுல திரவிய விஷயங்கள்லாம் எது எது அப்படின்னு சொல்லி அதனுடைய லட்சணங்களை சாதிச்சு முடிச்சுட்டார். திரவியம்னாக்க அவஸ்தாசிரயத்துவம் அல்லது ஆகந்துக அபதக்ஷித தர்மம் தான் திரவியம். விகாரத்தை உடையது திரவியம். அந்த மாதிரிலாம் லட்சணங்கள் தான் சொல்லி, அத மாதிரி ஈஸ்வரன் பர்யந்தம் என்னென்ன லட்சணம்லாம் சாட்சியம் முடிச்சுட்டாரு. இனிமே விசாரத்துல உள்ள போறார். இப்ப பௌத்தால் வந்து ஆரம்பிக்கிறார். பௌத்தால் என்ன கேட்க போறான்னாக்க, தினனி திரவியம் அத்ரவியம்னு ரெண்டா பிரிக்கிறீங்களே, அது எப்படி பிரிக்கிறீங்க? திரவியம் அத்ரவியம்னு பிரிக்கவே முடியாது, ஏன்னா அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டுன்றதே கிடையாது. ஏன்னா வஸ்துவே கிடையாது, வஸ்துவுல அவனுடைய சுரூபம் மாத்திரம்தான் இருக்கு. அவன் என்ன சொல்றா, ஸ்வலக்ஷணம் ஸ்வலக்ஷணம் அப்படின்னு அவன் சொல்றான். ஸ்வலக்ஷணம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வலக்ஷணம் சுரூபம், வெறும் சுரூபம் மாத்திரம்தான் இருக்கு. நீங்க எந்த வஸ்துவை பார்த்தா கூட அதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் அக்கு வேற ஆண் வேறே நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில எதுவுமே நிக்காது. ஒண்ணுமே இருக்கா, இல்லாம இருக்கிறது தான் ஒரு வஸ்து. கொஞ்சம் புரியலாம சொன்னா அர்த்தமாகும். இந்த பௌத்தா நாலு விதமா இருக்க, இது தீபம் சொல்லச்சே கூட சொல்றோம், சாராவளியும் சொல்றோம், நாலு விதமா இருக்க. வைபாஷிகர், சௌத்ராந்திகர், யோகாச்சாரர், மாத்தியமிகர் அப்படின்னு நாலு விதமான பௌத்தர் இருக்க. அதுல வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும் வெளியில இருக்கிற வஸ்துக்களை அங்கீகரிக்கிறான். வெளியில இருக்கிற வஸ்துதோ பார்த்துட்டு இருக்கோம், அயம் கடக, அயம் பட்டக, அயம் மனுஷிய, அயம் மிருக, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த வஸ்துக்கள் எல்லாம் உண்மையாவே இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா வைபாஷிகன்ற வண்ணம் சொன்னான்னா பிரத்யட்சமாவே நேர பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அதே சௌத்ராந்திகன் நேர எதையுமே பார்க்கல, பிரத்யட்சமா பார்க்கவே முடியாது, அனுமானிக்கிறோம். ஏன்னா நான் பிரத்யட்சமா பார்க்கிற சமயத்துல அது ஞானத்துக்கு விஷயமாகறதில்லை. முதல் கணத்துல ஒரு வஸ்துவை நான் கிரகிக்கிறேன், பார்க்கறேன், ஒரு வஸ்துவை பார்க்கறேன், அந்த சமயத்துல அது ஞானத்துக்கு விஷயமாகவே ஆகல. ஏன்னா அந்த கணம் வெறும் பார்வைதான் இருக்கு. அடுத்த கணத்துலதான் அந்த வஸ்துவானது, தோ அயங்கடகா மையா திருஷ்டகா,
இது ஒரு பதார்த்தம் அப்படின்னு அனுமானிக்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் சொல்றான். மத்தபடி வஸ்துவை ஒத்துக்கிறான், பாக்கிய வஸ்துக்கள் இருக்கு, அது உண்மையாத்தான் இருக்கு. அது உண்மையா இருந்தா கூட அவைகள் க்ஷணிக்கம், க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்றான். அவ ரெண்டு பேர் க்ஷணிக்கம்னாக்கா என்னடா, இந்த க்ஷணத்துல இந்த வஸ்து இருக்குது, அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்து இல்ல, இன்னொரு வஸ்துதான் உற்பத்தி ஆகுது. அப்படியானாக்கா நம்ம லோகத்துல பாக்குறவே, நேத்தி ஒரு கடத்தை பார்த்தேன், அதோ அதே கடம் தான் இப்ப இருக்கு. நேத்தி ஒரு கடத்தை பார்த்தேன், இன்னைக்கு இந்த கடம் தான் பாக்குறேன். இது பிரத்யபிக்ஞை அப்படின்னு சொல்றோம். நேத்தி பார்த்தது அப்படிங்கிறது ஞாபகத்துல வர்றது, நினைவுல வர்றது. அதை இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றது பிரத்யக்ஷமும் நினைவும் ஒன்னா சேர்ந்துருக்கு. இதுக்கு பிரத்யபிக்ஞை அப்படின்னு பேர். அதனால நேத்தி பார்த்த வஸ்துதான் இப்பயும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க, இது க்ஷணிகம்னு எப்படி ஆகும், க்ஷணிகம்னு ஆகாதே அப்படின்னுட்டு கேள்வி வரா, கேள்வி நம்ம எல்லாம் கேட்கணும். அதுக்கு அவ என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கோ அது வஸ்து ஸ்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கோ, உண்மையிலேயே அது ஸ்திரமான வஸ்து அல்ல, ஸ்திரமான வஸ்து இல்ல. அது பிராந்தியினாலதான் அப்படி தெரியுது, அஜ்ஞானத்தினால அந்த மாதிரி தெரியுது. அவருடைய ஒரு தாரை இருக்கு, ஒரு சந்ததி, ஐம் கடகா ஐம் கடகா ஐம் கடகான்னுட்டு அந்த மாதிரியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த தொடர்பை வச்சுட்டுதான் முன்னாடி இருந்த கடத்துக்கும் இந்த க்ஷணம், போன க்ஷணம் இந்த க்ஷணம், இத வந்து என்னன்னா இது சூக்ஷம், அது அழிஞ்சிட்டுதான் இருக்கு, அழிஞ்சிட்டுதான் இருக்கு. ஆனா அது சூக்ஷமா அழியிறது நமக்கு தெரியுது. அவன் ஒரு உதாரணம் சொல்றாரு, ஒரு வஸ்து இன்னைக்கு புதுசா வாங்கிட்டோம், புதுசா வாங்கிட்டோம் வஸ்து, இந்த வஸ்து 4 வருஷம் ஆயிடுறது, 4 வருஷம் ஆன உடனே அந்த வஸ்து தேஞ்சு போயிடுத்து இல்ல உடஞ்சி போயிடுத்து, இத கொஞ்சம் இதுவா இருக்கு, சிதிலமா இருக்கு பாக்குறோம். அவன் என்ன கேக்குறா, இந்த மாதிரி தேஞ்சி போறது உடஞ்சி போறது சிதிலமாகிறது உபயோகப்படாம போறது அப்படிங்கறதெல்லாம் ஒரே நாள்ல உண்டானதா, ஒரே நாள்ல உண்டானது அல்லவே, ஒரே நாள்ல அது உண்டாகல, அது என்னைக்கு வாங்கி வந்தமோ அன்னைக்கே தயாரிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் மாறுதல் அடைஞ்சிட்டே இருக்குது, விகாரத்தை அடைஞ்சிட்டே இருக்கு, நாசத்தை அடைஞ்சிட்டே இருக்கு, நமக்கு கண்ணால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போக 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 அந்த மாதிரி ஆயிடும். போன வருஷம் ஒரு காரியம் நடந்தது, அரியனுடைய பேரன் வந்து 1 வயசுலயோ 2 வயசுலயோ இங்க வந்தான். அந்த பேரனுக்கு என் பொண்கள் ரெண்டு என்ன பண்ணிட்டு பொம்னாட்டி வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், பொம்பளை ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அதை போட்டு விட்டுட்டேன். அந்த போட்டோ அந்த துணிய அது அப்ப வாங்கிட்டு போய் சென்னையில வச்சுட்டாங்கன்னு வந்து, அப்புறம் என் பேத்தி ஒண்ணு பிறந்திருக்கு, குட்டி பேத்தி ஒண்ணு பிறந்திருக்கு, அந்த பேத்திக்கு அதே ட்ரெஸ்ஸ போட்டு விட்டா. என் பொண்ணு என்ன பண்ணா, பேத்திக்கு அந்த போட்ட ட்ரெஸ்ஸோட போட்டோ அதை இப்ப எடுத்த, பேரனுக்கு அப்ப எடுத்த போட்டோ, இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து எனக்கு அனுப்பிச்சுட்டான். பார்த்தா பேரன் போட்டிருந்தப்போ பல 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 படம் இருக்கு அந்த சொக்கா, அந்த சொக்காவை உபயோகப்படுத்தவே இல்லை அவன், அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ அதை போட்டுட்டதோட சரி போட்டோவை போதும், அதுக்கப்புறம் உள்ள எடுத்து வச்சுட்டான். திரும்ப 2 வருஷம் கழித்து அந்த இந்த குழந்தைக்கு போட்டிருக்கா என் பேத்தி, போட்டாக்கா இது ஈன்லிக்கிறது இருக்கும் வெளுத்து போயிடுச்சு. இப்ப வெளுத்து போனதுன்றது எப்படி, அது அன்னைக்கு அவ்வளவு ஒன்னா படிச்சிருந்தது தெரிஞ்சோம், உபயோகப்படுத்தவே இல்லை, உபயோகப்படுத்தி துவச்சி கிச்சு வச்சிருந்தோம்னா இதுவா போயிருக்கும், அதை பேரோட வச்சுட்டா அதை இப்ப போடுறா. இப்ப இதுல அந்த ஒரு நாள்லயே அது விழுந்து போயிடுச்சா இல்லையே, அது ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவ்வளவுதான், எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் வச்சுட்டு புடையெல்லாம் வாங்கி பீரோனையே வச்சுட்டு உபயோகப்படுத்திக்காம அப்படியே மடிச்சு மடிச்சு வச்சுடுறா. போக போக அப்படியே இருந்தா என்ன ஆகும், அது என்ன தானா, அது விகாரத்தை அடைஞ்சிட்டேதான் இருக்கும் அது. அதனால அவன் என்ன சொல்ற, பௌத்தர்
ஒரு வஸ்து இருக்குன்னாக்க அந்த வஸ்து க்ஷணிகமா தான் இருக்கு. அதனாலதான் அந்த மாறுதல் அடைஞ்சிட்டே வருது. நாள் அது நிரண்மய விநாசம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்ற அவர். நிரண்மய விநாசம் அன்மையுமே கிடையாது. முதல்ல இருந்த க்ஷணத்துக்கும் அடுத்த க்ஷணத்துக்கும் இருக்கிற வஸ்துவுக்கு சம்பந்தமே கிடையாது. அது போயிடுத்து இது போயிடுத்து எல்லா விஷயத்திலும் அப்படிதான் சொல்ற. நான் ஆத்மா நான் இருக்கேன்றது போன க்ஷணத்துல இருந்த நான் வேற, இப்ப இருக்கிற நான் வேற. இத மாதிரி அவ சொல்ற. இதுக்கு எல்லாருமே எல்லா மூணு பௌத்தான அதை ஒத்துக்கிற. யோகாச்சாரம் ஒருபடி மேல போனோம், வெளியில இருக்கிற வஸ்துவே கிடையாது. வேற என்ன இருக்குன்னா, நீ ஞானம் உனக்கு இருக்கு, கடம்னு ஒரு ஞானம் இருக்கு. அந்த கடம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். எப்படி இருக்குன்னு தெரியுமோ அதுதான் வஸ்து மாதிரி உனக்கு தெரியறது. இனி நான் கையால் எடுக்கிறேன்னா அதுவும் பொய். ஜலம் எடுத்துனே அதுவும் பொய். சரி, இப்ப எதுவாக இருந்தாலும் பொய் தான், ஞானம்தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அது இந்த மூணு பௌத்தால் இப்படி சொல்லிடுறான். எல்லாம் க்ஷணிக்கம்தான், வஸ்துங்கிறது பொய் அப்படின்னுட்டு யோகாச்சாரம் சொன்னான். வைபாஷிகனும் சௌத்திராந்திகனும் அந்த வஸ்துவானது உண்மையாதான் இருக்கு, ஆனால் ஒரு க்ஷணம்தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் நாசத்தை அடைஞ்சு விடுறது அப்படின்னுட்டு வைபாஷிக பௌத்தன் சொல்றான். இது மாத்தியமிகன்னு கடைசியில ஒருத்தன் வரான். அவனுக்கு பேரு சர்வசூன்யவாதி அப்படின்னு பேரு. சர்வசூன்யவாதி, எதுவுமே இல்லை, எல்லாம் துச்சமா தான் அவன் பாக்குறான். துச்சம்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே இல்லை, எதுவுமே. சர்வசூன்யவாதின்னு பேரு, சர்வம் சூன்யம் அதுதான் தத்துவம், எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் தத்துவம் அப்படின்னு சொல்றான். கடமும் இல்லை, படமும் இல்லை, ஜீவனம் இல்லை, யாரும் இல்லை, பிரமாணம் இல்லை, பிரமேயம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நிர்வாணம் அப்படிங்கிறது தான் மோக்ஷம் அப்படின்னு அவ சொல்ற. மாத்தியமிக அவளை விட்டுடலாம். இப்ப இவ ரெண்டு பேர் தான் பிரதானம். அவ அதாவது பௌத்தால முதல் மூணு பேர், அதுலயும் முதல் ரெண்டு பேர். அவ என்ன சொல்றா, இப்போ திரவியம் அத்ரவியம்ன்றது ஏன் ரெண்டு கொண்டு வந்த, ஒண்ணுமே கிடையாது. திரவியம் அத்ரவியம்ன்றது வஸ்துவே அந்த மாதிரி இல்லை, எதுவுமே வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு இருக்கு. தர்மமா ஒத்துக்கோ அல்லது தர்மியா ஒத்துக்கோ, தர்மம் இருக்கு அல்லது தர்மி இருக்கு, ஆனா ரெண்டும் இருக்குன்னு நீ சொல்லாத. ஆதாரமும் இல்லை, ஆதாயமே இல்லை. ஏன் அத மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டாக்க, வஸ்துங்கிறது ஒரு தர்மத்தை நீ ஒத்துட்டியானாக்க அது எப்படி ஒத்துக்க முடியும், எதுவுமே ஒரு சங்காதம் தான், வஸ்துன்றதே கிடையாதே. இல்லாத ஒண்ணத்தை போய் நீ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அவ என்ன சொல்ற, ஒரு கலவை, ஒரு சங்காதம், ஒரு சமுதாயம். என்ன சமுதாயம் அப்படின்னாக்க, ஒரு விஷயம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது அவ வந்து ஆகாசத்தை ஒத்துக்கல, பௌத்தன் ஆகாசத்தை ஒத்துக்கல, மீதி நாள ஒத்துட்டு இருக்க வாயு. அத மாதிரி இது இப்ப கீழே போலாம், பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு நாள பூதங்கள் இருக்கு. அதுல ஜலம் அப்படின்னு எடுத்துட்டாக்க அதுல என்னென்ன இருக்கு, ரூபம் இருக்கு, கண்ணாட பார்க்கப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ரூபம் இருக்கு, தொடக்கூடிய ஸ்பரிசம் இருக்கு, அந்த மாதிரி வாசனை இருக்கு, கந்தம் இருக்கு. அதாவது பார்த்திவ குணம் அப்படின்னு சொன்னா வாசனை இருக்கு, அதே மாதிரி ரசம் இருக்கு. அதுல அந்த பிருத்வியில வாசனை இருக்கு, அதுதான் பிருத்வியினுடைய தர்மம். அதுலயே ரசம் இருக்கு, அதே மாதிரி ரூபம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு. இது நாலு சேர்ந்தது தான் பிருத்வி, ஒரு சங்காதம், ஒரு சமுதாயம். அதே ஜலத்தை எடுத்துக்கோங்க,
ஜலத்தை வந்து ரசம் இருக்கு, கந்தம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, ரூபம் கிடையாது. ரூபம் கிடையாது. பாக்கிறமே தவிர்த்து ஜலம் இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு படிக்கிற மாதிரி இருக்கு தீர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது கலர் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா வஸ்துக்கள் சேர்றது நிறைய பாசி பழகி கொடுத்து அப்ப பச்சையா தெரியுது. அது வேற ஏதாவது ஜலத்துல எங்க கொட்டி விட்டோம் அது நீளமாவோ கருப்பாவோ தெரியுது. இதனால அதுக்கு ரூபம் கிடையாது, மூணு இருக்கு. அதே இது இருக்கு பாருங்க ரூபம் தேஜஸ், அதுக்கு ரூபம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு, வாசனையோ ரசமோ அதுக்கு கிடையாது. வாயுவுக்கு ஸ்பர்ஷம் மாத்திரம் இருக்கு, ரூபம் இல்லை, ரசம் இல்லை, வாசனையும் இல்லாது. வாசனை இருக்குது, நல்ல காத்து, நல்ல பரிமளம் அப்படின்றோம். அந்த நல்ல பரிமளானது அது முழுவதும் சேர்த்து வச்சுதான், அதனால கம 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 சந்திர வாசனை வருது. அதனால அது சேர்க்கையினாலேயே தவிர்த்து சொதாக அது கிடையாது. இவைகளுடைய சேர்க்கை தான், இவை நாடு நாடத்தினுடைய சேர்க்கை தான் இந்த இடத்துல இதுவா நமக்கு தெரியுது, ஒரு வஸ்து அப்படின்னு தெரியுது. இதுல குணம்னு ஒண்ணு சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லையே, குணம்னு சொல்ல வேண்டியதே பிரமேயம் இல்லை. அதனால குணம் எல்லாம் கிடையாது. இங்க என்ன இருக்குன்னா பொதுவாக ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதனால ஒரே ஒரு இது வஸ்து ஒண்ணு இருக்குது, அவ்வளவுதான். அதுல தர்மம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவையில்லை. ஆகையினால தர்மம் இதுதான். இதை வந்து என்னன்னாக்கா ஆதாரம் ஆதேயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ அது இந்த இடத்துல சொல்ல வேண்டாம், அதுவே கிடையாது. அதனால இந்த குணங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றது இப்படி, குணங்கள்லாம் இருக்கு, அதுக்கு ஆதாரமாக திரவியம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் நாம. இப்ப அதுவே வேண்டியது இல்லை அப்படிங்கிற அவ சொல்றது அது. நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு புஷ்பம் இருக்கு, புஷ்பத்துல கமகமகமான வாசனை இருக்கு, அந்த வாசனைங்கிறது அந்த புஷ்பத்துக்கு தர்மம். அப்ப திரவியமானது புஷ்பமா போயிடும். அதனால ஒரு புஷ்பம், புஷ்பத்துக்கு வாசனை திரவியம், அந்த வாசனைன்றதுதான் அதனுடைய தர்மம், அதனுடைய குணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பௌத்தாலும் அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு, அது வேண்டியது இல்லை. திரவியம்ன்றதே ஒண்ணு கிடையாது. இந்த நாடு இல்ல அஞ்சு, அந்த ரூபம் ரசம் ஸ்பரிசம் கந்தம் இதெல்லாம் சொன்னமே இவைகள்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்க, அதுதான், இதுதான் பதார்த்தங்களே. அதுக்கு ஆதாரமா ஒரு திரவியமே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத நாம வந்து இது பிரதிவி, இது ஜலம், இது தேஜஸ், இது வாயுன்னு நாம சொல்றோம். ஆக திரவியன்றதே ஒண்ணு வேண்டாம், அதான் ஆதாரம்னு ஒரு பதார்த்தமே வேண்டாம். ஆதேன்றது ஒண்ணு இருந்துட்டு போட்டோம், இவைகளுடைய கலவைதான் ஒரு திரவியம். அதுக்கு ஒரு உதாரணம் இதுல படிச்சேன் அடியன், என்ன இது அப்படின்னா அது போறது யாரு அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான், அது யாரோ போறாளே யாரு அப்படின்னு கேட்கிறான். அதற்கு பதில் என்ன சொன்னா, ஒரு அழகான இளம் பெண் போகிறாள் அப்படின்னு சொன்னான். அங்க என்ன சொன்னா, அழகான இளம் பெண் போகிறாள். அப்ப அது என்ன இருக்கு, அழகு, இளமை, பெண்மை, கிரியா, போறதுங்கிற கிரியா, போகிறாள் அப்படிங்கிற நிகழ்காலம், இத்தனை சேர்ந்துருக்கு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்து அழக எடுத்துருங்க, இளமையை தள்ளி வச்சிருங்க, பெண்மையை எடுத்து வச்சிருங்க, கிரியைய போகிறதுன்ற கிரியை எடுத்துருங்க, இந்த காலத்தையும் எடுத்துருங்க. அப்ப என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையா, வஸ்துல
எதுவுமே இல்லை. ஒரு இளம் பெண் போகிறாள், அந்த ஒரு அப்படின்னு ஏகத்துவம் இருக்கு அங்க. என்ன தனித்தனியா பிரிச்சுட்டாக்க, இளம போச்சு, பெண்மை போச்சு, கிரியா போச்சு, காலம் போச்சு, அழகு போச்சு, எல்லாமே போயிடுத்து. எல்லாம் போயிடுத்துன்னு ஒண்ணுமே இல்லையா இங்க. ஆக இப்ப என்ன தெரியுது, இவைகள் அத்தனையும் சேர்ந்து இருக்கிறதுன்னு இருக்கே, இதுதான் உண்மை. அந்த உண்மை கூட எப்படி அது, இப்போ போகிறாள் சொன்னான், அவ உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, போகிறாள்னு புடிச்சு, அது இல்லை, அவ உட்காந்துட்டா ஒரு இடத்துல, அப்ப போகிறாள்ன்ற கிரியை போயிடுத்த, அப்போ அது இறந்த காலமா போயிடுத்து, போனாள் அப்படின்னு ஆயிடுறது மாறி போயிடுத்து. அதே மாதிரி இப்ப இளமை இருக்கு, அதே இளமை அன்னைக்கே கூட சரி, ஏதோ அப்பா அவர ஏதோ வந்து தப்பு பண்ணிடுறா, ரெண்டு அறை விடுற அந்த பொண்ண, அந்த பொண்ணு மூஞ்சிதான் கோரமா போய் அழுது விழுது மூஞ்சிலாம் வெறுத்து போய் இதுவா போயிடுறது, அப்போ அழகும் போயிடுறது, அழகும் போயிடுறது. அந்த மாதிரி உடம்புல ஏதோ அஸ்வஸ்தா வந்துடும், அஸ்வாஸ்தியம் அனாரோக்கியம் வந்துட்டோம்னாக்க அதனால இளமையும் போயிடுறது. இப்போ இதெல்லாம் மாறுதல் தானே, நீ என்ன சொல்ல இருக்கு, இதெல்லாம் ஔபாதிகம், நீ ஔபாதிகம் சொல்லிக்கோ சுவாபாவிகம் சொல்லிக்கோ, என்ன சொன்னாலும் இவைகள்லாம் மாறுதல் தான் அடையிறது. அந்த மாறுதலை நீ என்ன சொல்ல போற சித்தாந்தத்துல, இன்னைக்கு இளமையா இருக்கா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவளுக்கு முதுமையா பேரிடம் பெண்ணா ஆகலாம், அல்லது முதுமையை இருந்துடலாம், வயசான கோலம் வரலாம், எது வரலாம். அந்த வயசான கோலம்ன்றது ஒரே நாள்ல வரப்போறது இல்லையா, அது ஒரே நாள்ல அவையார் மாதிரி அமர் போறா, அது கிடையாது. அவன் எப்படி மாறுவா அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், இப்படி எப்படி மாறுதல் இருந்துட்டே இருக்கு. அந்த மாறுதல் இருந்துட்டே இருக்கவே தான் எல்லாமே போகிறது, எல்லாமே போகிறது. இன்னைக்கு ஒரு நியூஸ் படித்தேன், அத ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்துட்டு இருக்கு, இத்தாலி பொண்ணுக்கும் இன்னொரு நாட்டு பொண்ணுக்கும் ரெண்டுத்துக்கும் மல்யுத்தம் நடந்திருக்குது. அந்த மல்யுத்தத்தில் நடக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டா, நான் இவரோட சொல்லப்பட மாட்டேன்ட்டு 12 செகண்டோ 8 செகண்டோ திரும்பிட்டா, வாழான் இது பண்ண அழ ஆரம்பிச்சா. ஏன் அப்படின்னா, அவ பெண்ணே இல்லை, நீங்க அவளை செக் பண்ணுங்க, ஆண்மை தான் இருக்கு அவளுக்கு, பெண்மை இல்லை அப்படின்ட்டாள். ஏன் என்ன முரட்டுத்தனமோ, என்ன இதுவோ தெரியாது, இந்த வழியை தாளம் இல்லையா, என்னன்னு புரியல, ஆனா அவ பெண்ணே இல்லை, அதனால நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா அந்த பொண்ணு பெண்ணாதான் தெரியுறா, போட்டோ போட்டிருந்தான், நியூஸ் பார்த்தேன். இவன் வந்து என்ன, அந்த மாறுதல்ன்றது இருக்கா இல்லையா, ஆகையினால எதுவுமே நிலையற்றது, நிலையற்றது. அதுவும் இவைகள் அனைத்தும் சேர்ந்தே ஒரு வஸ்து அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால ஆதாரம்ன்றது ஒரு திரவியமே வேண்டாம், அது இல்லவே இல்லை. தர்மமோ தர்மியோ ஏதாவது ஒன்று ஒத்துக்கோங்க, அது போறோம். நீங்க தர்மின்னு ஒத்துனா கூட போறோம், தர்மமே வேண்டாம். ஒரு வஸ்து இருக்குது, அதான் சொன்ன முதல்லயே ஸ்வலக்ஷணம் அப்படின்னு நான் பார்த்தோம். இந்த ஸ்வலக்ஷணம் அப்படின்னு சொன்னாலே இது எல்லாம் சரியா போயிடுறது, ஸ்வலக்ஷணம்ன்றதே போருமே, அதனாலேயே எல்லாம் தெரிஞ்சு போயிடுறது. அதான் சுரூபம், வெறும் சுரூபம் மாத்திரம் இருக்கு, சுரூபம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டா அதுல தர்மம் கிடையாது. இந்த தர்மங்களுடைய கலவைதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அது ஒரு தர்மி கிடையாது. இது நியாய சித்தாந்தத்திலையும் ஆரம்பத்திலேயே இது ஆரம்பிக்கிறார், கண்டனம் பண்ற சுவாமி தேசிகன். ஆகையினால இந்த மாதிரி தர்மம் தர்மி ஆதாரம் ஆதேயம் அப்படிங்கிறது எதுக்கு நீங்க கற்பிக்கிறீங்க, லோகத்துல அப்படி கிடையாது, இல்லாத விஷயத்த அப்படி கல்பிக்கவே வேண்டாம். இல்லாத விஷயத்தை எது கல்பிக்கிறீங்க, அது தேவையில்லை. ஆகையினால இந்த இடத்துல தர்ம தர்ம பாவம் ஒன்றும் கிடையாது, அதனால அதை அங்கீகரிக்கவே வேண்டாம், அங்கீகரிக்கவே வேண்டாம். இது பௌத்தருடைய பட்சமாக இருக்கு. இன்னும் அதுல நிறைய இருக்கு, நிறைய சொல்ல போறோம். இப்ப அதற்கு சமாதானம் சாதிக்க, அதுக்கு என்ன சமாதானம் சாதிக்கிற, இந்திரியங்கள் இருக்கோயோ, இந்திரியங்கள்லாம் நியத்த விஷயங்களாக இருக்கு, நியத்த விஷயம். அதாவது இப்போ
நாமோ நம்ம சித்தாந்த பிரகாரம் 11 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியமான மனசு 1. இந்த மனசு 10 இந்திரியங்களுக்கும் சேர்ந்து உபகரிக்கும். 10 இந்திரியங்களோட மனசு சேர்ந்தாதான் எந்த காரியமும் பண்ண முடியும். அதாவது மனசு ஒருமுகப்படணும். நான் ஒரு வஸ்துவை பாக்குறேன், ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா என் மனசு சேரணும். என் மனசு எங்கேயோ கவனம் இருக்கு, நான் உங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன், ஆனா என் கவனம் எங்கேயோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க மூஞ்சி பார்க்கலாம், உங்க பேசுறத கேட்கலாம், ஆனால் என் மனசு லைக்கில் என்னாக்க அந்த விஷயம் எதுவுமே எனக்கு ஏறாது என் புத்தியில. இதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால 11 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஆந்தரம் மனக அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்தரந்திரியம் மனசு இப்படி சொல்லிருக்கோம். இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் நிகதமான விஷயங்கள் இருக்கு. கண்ணு சக்ஷுரந்திரியம், சக்ஷுரந்திரியத்தினால என்ன பார்ப்போம், ரூபத்தை பார்க்கிறோம். இது கருப்பா இருக்கு, இது சோப்பா இருக்கு, இது கடம், இது படம், இது மனுஷியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதனால இவைகள்லாம் ஒன்னா பார்த்தாத்தான் நமக்கு எல்லாமே சரியாகும். எல்லாமே நமக்கு இது பார்த்தாதான் சரியாகும். ஆகையினால எந்த விஷயமா இருந்தாலும் கண் இந்திரியம் சக்ஷுரிந்திரியம் அப்படின்னு சக்ஷுரிந்திரியம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த சக்ஷுரிந்திரியத்துக்கு விஷயம் எது, ரூபம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ரசனேந்திரியம், ரசனேந்திரியம்ன்றது என்னது, நாக்கு. இந்த நாக்குனால நாம் அறியறது என்னது, சுவை. இப்போ கண்ணால ரூபத்தை அறிய முடியும், கண்ணால ரூபத்தை அறிய முடியும், ஆனால் கண்ணால சுவை அறிய முடியுமா? நம்ம ஆசிரமத்துல ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நாங்க சாப்பிட்டு இருப்போம், பார்க்கச்சேவே சொல்லிடுவார், இது புளிப்பு இது காரம் பார்க்கச்சேவே அவர் சொல்லிடுவார். அது எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரியாது, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி எனக்கு சாப்பிட்டாலே தெரிய மாட்டேன்றது. ஒரு வாடி கரணக்கிழங்கு கிழமை அது பண்ணி போட்டிருக்கா, நான் சாப்பிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு நான் ஏன் சொன்னேன், வாழைக்காய் அற்புதம் அப்படின்னு நான் சொன்னேன். பவனி அது கரணக்கிழங்கு வாழைக்காயிலேன்னு அவர் சொல்லி கொடுத்தார். இன்னொருத்தர் அவர் வந்து கொத்தரக்காய் கரணம் போட்டிருக்கா, அந்த கொத்தரக்காய் வந்து ஊசி போயிடுச்சு, ஆனா அவர் கவனிய பிள்ளை அவர் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கார். நானும் ஆறாவது கிரகம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அந்த காலத்துல, ஆறாவது கிரகம் தையார் சுவாமி அவர்ல அந்த ஊசி போன கொத்தரக்காய் சாப்பிட்டு பார்த்து எவ்வாறு அது ஊசி போயிடுத்து, அப்பயும் ஊசியா போயிடுத்து அப்படின்னு அவர் கேட்கிறார், ஊசியா போயிடுத்து அப்படின்னு கேட்கிறார். அவர் ஏன் அப்படின்னாக்க நமக்கு அது கூட தெரியல, ஆனால் இவர் கண்ணாலேயே பார்த்துட்டு இது காரம் இது சிதிப்பு இது இது குளிப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவர் புரியுது, ஆனா பொதுவாக யாராயும் முடியாது. அது என்னன்னாக்கா கண் அந்த அனுபவம் தான், நிறைய புளி சக்கு அதிகமா இருந்ததுனாக்க அதை பார்த்து அவ அது பெற்றாரு, அது புளியினுடைய நேரம் அதை பார்த்தாலே தெரிஞ்சு விடுறது அப்படின்னு சொல்றா போல இருக்கு. வசுதக நம்ம ரசனேந்திரியத்தினாலதான் அதை அறிந்து கொள்ள முடியும். அத மாதிரி தொகேந்திரியம், இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் இப்படிதான் நியத விஷயங்களை உடையத்தான் இருக்குது. 10 இந்திரியங்களுக்கும் அப்படிதான் நியத்த விஷயங்கள். மனசு மாத்திரம் உள்ளுக்குள்ள நடக்கிறது, வெளியில நடக்கிறது, அனைத்தையும் அது மானிட்டர் பண்ணணும். அதனால அதுக்கு தனியா இருக்கு. ஆகையினால எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும், இந்திரியத்தை எடுத்துட்டாலும், அதாவது அதனுடைய விஷயத்துல நியத்தமா இருக்கு. இப்ப நியத்தமான விஷயம் இருக்குன்னு சொல்லச்ச நீ இப்ப என்ன சொல்ற, இத மாதிரி வரவே வராது, திரவியங்களே திரவியமே கிடையாது, ஆதாரமே கிடையாது, ஆதேயமே கிடையாது, எல்லாம் ஒரு கலவைதான் அப்படின்னு நீ சொல்ற எழுதியோ, அதை எப்படி உன்னால சொல்ல முடியும், அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? ஏன்னா அந்த நியத வஸ்துங்கிறது இந்திரியங்களுக்கு இருக்கு. இப்ப
கண்ணால உண்டிதான் பார்க்க முடியும் அது ரூபத்தை, அத மாதிரி காதால உண்டிதான் கேட்க முடியும் சப்தத்தை, தோடால உண்டிதான் உணர முடியும் ஸ்பரிசத்தை, தொடு உணர்ச்சின்னு சொல்றோம். அது இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் கொஞ்சம் நியத்த விஷயங்கள், நியத்த விஷயங்கள், நியத்த விஷயங்களை உடைய நியத்த விஷயங்கள்ல இந்த மாதிரி ரூபம் ரசனம் அது மாதிரி கந்தம் இதெல்லாம் இருக்கு. அதனாலேயே இந்திரியங்கள் வேறு, அந்த இந்திரியங்கள்னால அறியப்படும் வஸ்துக்கள் விஷயங்கள் வேறு. விஷயங்கள் வேறா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்களுக்கு ஆதாரமும் சொல்லிதான் ஆகணும், ஆதாரமும் சொல்லிதான் ஆகணும். இப்பதான் சொன்னோம் ஒரு சந்தனம், சந்தனத்தாலான ஊதுவத்தி இருக்கு, அந்த சந்தனத்தினால ஊதுவத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது கவகமான வாசனை வருது, அந்த வாசனைன்றது எங்கிட்ட வருது, நான் இங்கே உட்காந்துருக்கேன். பிரமாண சன்னதியில நம்ம தூபத்தை சமர்ப்பிக்கிறோம், பிரமாண சன்னதியில நாம தூபத்தை சமர்ப்பிச்சாக்க அதனுடைய வாசனை வந்து இவ்வளவு தூரம் நமக்கு வருது. இப்போ அந்த வஸ்து அங்கதான் இருக்கு, வஸ்து அங்க இருக்கு, அதனுடைய வாசனை மாத்திரம் இவ்வளவு தூரம் வருது, புகை வருது, அந்த புகையினால அந்த வாசனை வருது, வாசனை ஆனந்தமா நாம அனுபவிக்கிறோம், எங்க பெருமாளுக்கு நல்ல பரிமளத்தை சமர்ப்பிச்சோம் அப்படின்னு நமக்கு தோன்றதோ இல்லையோ. ஆகையினால இப்ப வஸ்துவுக்கு ஆசிரியம் ஒண்ணு இருந்தாத்தான் அங்கேயிருந்து வர முடியும். ஆசிரியம் இல்லாமல் இந்த குணங்கள்லாம் நிக்கவே நிக்காது. அதனாலதான் சொல்லிட்டோம் அவஸ்தைகளை உடையது நிலையை உடையதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த திரவியத்துக்கு லட்சணம் சொல்லச்ச குணக்கிரியாசிரியத்தம் திரவியத்தம் ஒரு லட்சணம் சொல்ற, குணத்துக்கும் கிரியைக்கு ஆசிரியமா எது இருக்குமோ அது திரவியம் அப்படின்னு சொல்றார். அதனால குணத்துக்கும் கிரியைக்கும் ஆசிரியம், கிரிய தனியா நிக்காது. ஒரு காரியம் பண்ணணும்னா ஒரு திரவியமான நாம பண்ணணும், ஒரு குணம் இருக்கணும்னு வச்சுக்கோங்கோ. நாராயணன் நல்லவன், நாராயணன் துஷ்டன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த தௌஷ்டியமும் அல்லது அந்த சஜ்ஜனத்துவமும் இது ரெண்டுத்துக்கும் ஆசிரியமா நாராயணன் ஒரு வியக்தி இருக்கணும், திரவியம் இருக்கணும். அது இருந்தாதான் வரும், அது இருந்தாதான் வரும், இல்லாத போனா வரவே வராது. அதனால இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு ஆசிரியம். அடுத்த ஸ்லோகத்திலேயே அது விளக்கமா சாதிக்க போறாரு. ஆகையினால இப்போ இந்த மாதிரி அதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை, மொத்தம் என்ன பண்றான், ஒரு வழக்கு எடுத்துனோம், வழக்கு எடுத்துன்னு வந்து ஒரு வஸ்துவை பார்த்தான், ஒரு வஸ்துவை பார்த்துட்டு கடத்தை பார்த்துட்டான், கடத்தை பார்த்துட்டே இருந்தவன் இந்த இடத்துல கடம் இருக்கு, இது சோப்பா இருக்கு, பெருசா இருக்கு, அப்படி அப்படின்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன எடுத்து வழக்கு அணுகி போய், வழக்கு அணுகி போயிட்டு இவன் வெளில போயிட்டான், திருப்பி வரான், திருப்பி வரான், வழக்கு அணுகி விடுத்து இருட்டு. அந்த சமயத்துல தடவை பார்க்கறான், அங்க கடம் இருக்கு, கடம் இருக்குது, கடத்தை தடவை பார்த்துட்ட உடனே இப்ப இவன் கண்ணால பார்க்கல, கண்ணால பார்க்கல, கையாலதான் இவன் தடவை பார்க்கிறான். தடவை பார்க்கிறது அந்த தொடுதல் உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு அங்க, இந்த தொடு உணர்ச்சியை வச்சுண்டு அயம் கடக, முதல்ல என்ன சொன்னான், கடமகம் பஷ்யாமி அப்படின்னு சொன்னான், அகம் நான் கடத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். இப்ப என்ன சொல்றான், கடமகம் ஸ்பிருஷாமி அப்படின்னு சொல்றான், நான் கடத்தை தொடுகிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரே வஸ்துதான், ஒரே வஸ்துவ முதல்ல எப்படி தெரிஞ்சுட்டான், கண்ணால் பார்த்து அறிந்து கொண்டான். இப்ப என்ன பண்றான், இருட்டா போயிடுத்து, இப்ப தொடுறதுனால தொடு உணர்ச்சியினால் தொகிந்திரியத்தினால சக்ஷுந்திரியத்தினால பார்க்கப்பட்ட வஸ்து இப்பொழுது சுகிந்திரியத்தினால தொடு உணர்ச்சியால் அறியப்படுகிறது. இதுதான் பிரத்யபிஜை அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் பிரத்யபிஜை, நாம சொல்றோம் சித்தாந்தம் என்னது, எந்த வஸ்துவை நான் பார்த்தேனோ அந்த வஸ்துவை இப்பொழுது தொட்டு உணர்கிறேன் அப்படின்னு எனக்கு வந்தது.
இப்ப எந்த வஸ்துவை நான் தொட்டேனோ பார்த்தேனோ, பார்த்தல் பார்க்கறதுன்னு எத்தனை நான் பார்ப்பேன், திரவியத்தையும் பார்த்தேன், திரவியத்தினுடைய குணத்தையும் ரூபத்தையும் பார்த்தேன். அப்பொழுது இப்ப நான் என்ன பார்க்கிறேன், பார்க்கிறேன் சுகேந்திரியத்தினால தொடு உணர்ச்சியினால் நான் அறிந்து கொள்கிறேன். அப்ப நான் அறியறதுன்றது எத்த அறிந்து கொண்டேன் நான் அப்படின்னாக்கா, ஸ்பரிஷ ரூப ஒரு குணத்தை உடையது, முதல்ல ரூபத்தை உடையது கடம் அப்படின்னு நான் அறிஞ்சினேன், இப்போ ஸ்பரிஷத்தை உடையது இந்த கடம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கோ, ரெண்டு இந்திரியம் இங்க வேலை செஞ்சிருக்கு, ரெண்டு இந்திரியம் வேலை செய்யற சமயத்துல ரெண்டு இந்திரியத்தினால முதல் இந்திரியம் சக்ஷுரேந்திரியம், இப்ப சக்ஷுரேந்திரியத்தினுடைய விஷயம் நெய்த விஷயம் ரூபம், அடுத்தது சுகேந்திரியம், இந்த சுகேந்திரியமானது என்ன பண்றது அப்படின்னாக்க ரூபத்தெல்லாம் கிரகிக்கல, அது அதனுடைய ஸ்பரிசத்தை கிரகிக்கிறது. அதனால நிகத விஷயமா இருக்கே, நிகத விஷயமா இருக்கிறதுனால ரூபம் ஸ்பரிசம், இந்த ரூபம் என்கிற ஒரு குணத்துக்கும் ஸ்பரிசம் என்கிற ஒரு குணத்துக்கும் ஆசிரியமாக கடம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லையோ. அதனால இது வந்து ஒரே அர்த்தம், ஒரே வஸ்து, அதனுடைய பிரத்யபிஜ்ஞா இருக்கு, பிரத்யபிஜ்ஞா இருக்கு. அந்த பிரத்யபிஜ்ஞையை கொண்டுதான் நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இதை தெரிஞ்சுக்கிறோம். இத மாதிரி இது கடத்தினுடைய ரூபமா இருக்கு, கடத்தினுடைய ஸ்பரிசம் இருக்கு, அது கூட எப்படின்னாக்கா திருடீகரிக்கப்படுறது, திருடீகரிக்கப்படுறது. ஏன்னா இது இல்லாம முடியாதது. திருடீகரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த வஸ்துவானது போன க்ஷணத்துல இருந்தது, இந்த க்ஷணத்துல இல்லேன்னு அவ சொன்னா, க்ஷணிகவாதிகளாதான் சொன்னா, அவன் என்ன சர்வம் க்ஷணிகம் சர்வம் க்ஷணிகம் அப்படின்னு அவ சொன்னா, சர்வம் க்ஷணிகம்னு அவ சொன்னத திருடீகரிக்கிறது இது. ஏன் அப்படின்னா, போன க்ஷணத்துல நான் கண்ணால பார்த்துட்டேன், போன க்ஷணத்துல நான் கண்ணால பார்த்தேன், எதை கொண்டு வழக்கு இருந்தது, வழக்க கொண்டு நான் கண்ணால பார்த்தேன், இப்போ வழக்கு அணைஞ்சு போச்சு, திருப்பி நான் என்ன பண்றேன், ஸ்பரிசத்தினால அறிந்து கொள்கிறேன். யயேவ அயம் கடக மயா திருஷ்டக சயேவாயம் கடக அதுனா ஸ்பிருஷ்டக அப்படின்னுட்டு நமக்கு ஒரு ஞானம் வருது. எந்த கடமானது, எந்த கடமானது என்னால் பார்க்கப்பட்டதோ அதே கடம் இப்பொழுது தொடப்படுகிறது அப்படின்னு எனக்கு ஞானம் வருதே. இப்ப போன க்ஷணம் இந்த க்ஷணம் நீ என்ன சொன்ன, ஒரு க்ஷணத்துல இருந்தது போயெடுத்து ரெண்டாவது க்ஷணத்துல வருது வேற கடம் அப்படின்னு சொன்னேன். ஆனா பிரதிபிக்கம் வருதா இல்லையா எனக்கு, போன க்ஷணத்துல நான் அதை பார்த்தேன், இந்த க்ஷணத்துல அதை நான் தொடுகிறேன் அப்படின்னு வருதா இல்லையா. அதனால இதுக்கு க்ஷணிகத்துவம் எங்க வந்தது, இப்போ திருடமா இருக்குது அது, இது உங்களால தலைவே முடியாதது. என்ன அவ அதை கேட்கிறான், அவ கிடையாது கிடையாது, இது வந்து நீங்க சொல்றது வேற மாதிரி. ஒரு முத்து சிப்பி இருக்கு, அந்த சிப்பிய பார்த்துட்டு இது ரஜதம் வெள்ளி அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான், வெள்ளின்னு தெரிஞ்சிருந்தான், வெள்ளின்னு தெரிஞ்சின்ற ஞானமானது பிராந்தி ஞானம், பிராந்தி ஞானம் அஜ்ஞானத்தினால வந்தது, அது தவறா தெரிஞ்சது. அதன் பிறகு அவன் என்ன பண்றான், இது இதன்னா ரஜதம், இது ரஜதம் இல்ல, நேதம் ரஜதம், இது உண்மையிலேயே ரஜதம் இல்ல, வெள்ளி இல்ல, இது என்னது வெறும் சிப்பிதான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்ப அது தெரிஞ்சுக்கான அது பாதக பிரச்சனை இருக்குது, இது வெள்ளின்னு முதல்ல வந்தது, இது வெள்ளி இல்லைன்னு அப்புறம் ஞானம் வந்தது, ஞானமானது பாதக ஞானம் இருக்கு, அது பாதக ஞானம் இருக்கிறதுனால அது வேற இது வேறதான் அப்படின்னு அவ சொல்ற. அதே மாதிரி இருந்துட்டு போட்டுமே, கண்ணால பார்த்ததும் பொய்
காதால் கேட்டதும் பொய் எல்லாம் சொல்றாரு, அந்த மாதிரி எல்லாம் பொய் தான், அஞ்ஞானம்தான், பிராந்தி ஞானம்தான் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னாக்க அது வந்து தவறு. ஏன் அப்படின்னாக்க அந்த மாதிரி கூட இங்க ஞானம் கிடையாது. நீ பாதக பிரத்தியம் சொல்லு, பாதக பிரத்தியம் ஏதாவது சொல்லு எனக்கு, நான் ஒத்துக்கிறேன். பாதக பிரத்தியம் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, இது நான் கண்ணால பார்த்தது பொய் அப்படின்றதுக்கு சொல்லு, எங்கேயாவது இருக்குதா? நான் கடத்தால நேரம் பார்த்தேன் அது தெரியும், காதால் நான் கேட்டேன், கடத்த வைக்கிற சுத்தம் கேட்டது, அத மாதிரி ஸ்பருஷம் தொட்டு பார்த்தேன், ஆனால் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு எனக்கு ஞானம் வருது, அது பிராந்தி அப்படின்றது. முத்துச்சிப்பி வெள்ளி அந்த ரெண்டு விஷயத்துல நீ சொல்றது சரி, அதுவே பொய் நாங்க சொல்ல போறோம், அதுவே தவறு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால அது வேற விஷயம், இது வேற விஷயம். அதனால பாதக பிரத்தியன்றது இல்லையே இங்க, அந்த மாதிரி இல்லை, இல்லாததுனால இது க்ஷணிகம் இல்லை. நீ எல்லாம் சர்வம் க்ஷணிகம் அப்படின்னு சொல்ற பாரு, அதுவே தவறு, அதுவே தவறு. ஆகையான க்ஷணிகத்துவாதம் கூட உன்னால சொல்ல முடியாது இந்த இடத்துல, எந்த இடத்துலயும் சொல்ல முடியாது. என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த நீ வந்து, இந்த மாதிரி ஒரு இளம் பெண் போகிறாள், அதுக்கெல்லாம் வந்து அழகான பெண் போகிறாள், அனைத்தையும் சேர்ந்தது அப்படின்னு, சேர்ந்ததுதான், அந்த சேர்றது கூட ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த கிரியையோ அழகுங்கிற குணமோ இளமைங்கிற குணமோ இவைகள்லாம் சேர்ந்து கிரியை நடக்கிறதுங்கிற கிரியையோ, இந்த ஒருமை ஒரு ஒரு பெண் போகிறாள் அப்படின்னு இருக்கு, இதெல்லாம் எல்லாம் சேர்றதுக்கு ஒரு திரவியம் இருந்தாதான் சேர முடியும். திரவியம் இல்லாம சேர முடியாது. ஒருமையை எங்க போய் சேர்க்கறது? மீமாம்சகர் விசாரமே பண்ணிருக்கா, மீமாம்சகர் விசாரம் பண்றாரு. இப்ப பாருங்க, பசுனா இதயத்தை அப்படின்னுட்டு யார் ஏகத்தை பத்தி சொல்றது? பசு பசுன்னா வெள்ளாடு, இந்த வெள்ளாட்டை கொண்டு யாகம் பண்ணு அப்படின்னு சொல்றது. பசுனா இதயத்தை அப்படின்னு சொல்றது, வெள்ளாட்டை கொண்டு யாகம் பண்ணு. அப்போ அங்க என்ன பதம் இருக்கு? பசுனா அப்படின்னு அங்க ஏகத்துவம் இருக்கு, ஒருமை இருக்கு. பசுனா அப்படின்றது ஏகபட்சம், அதனால ஒரு ஆட்டை கொண்டு பண்ணு யாகத்தை பண்ணு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஒருமைன்றது தனியா நிக்காது, ஒரு அதுக்கு பிராதிபதிகம் வேணும். பிராதிபதிகம் அப்படின்னாக்க ஒரு வஸ்து இருக்கணும், ஒரு வஸ்து இருந்ததுனாக்க அந்த வஸ்துவோடு தான் ஒருமையும் சேரும், அந்த வஸ்துவோடு தான் கிரியையும் சேரும், அதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும், அதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீ அது லோகத்துல அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி போகிறாள் அப்படின்னு சொன்னாக்க நடந்து போறா, நடந்து போறதுக்கு அதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும், ஆசிரியம் வேணும், அதுக்கு இந்த ஆசிரியம் உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இளமை, நீ இளமைன்றது எப்படி கண்டுபிடிச்சு? நீ அந்த முகத்தினுடைய பிரகாசம், உடம்பினுடைய சுறுசுறுப்பு, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் நீ இளமை அப்படின்னு நீ கண்டுபிடிக்கிற. அதனால இந்த உடம்புன்றது திரவியம்தான், ஏன்னா நீயே ஒத்துன்னு இருக்க, பிருத்வி பரமாணுக்கள், ஜல பரமாணுக்கள், தேஜஸ் பரமாணுக்கள், வாயு பரமாணுக்கள் நீ ஒத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பூதங்கள் உண்டாகிறது அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அதனால அது திரவியமாவே நான் சொல்றேன். நான் நீ இத்தனை கல்பிச்சு இது சிவவைஷ்ணவ பிராணாயாமம் நீ சொல்றது, அந்த மாதிரி சொல்றதை காட்டிலும் இப்படியே நேரம் சொல்லிட்டு போலாமே, இதுவே அழகா முடியறது அது. ஆகையினால ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டாக்கா அந்த வஸ்துல குணங்கள்லாம் இருக்கு, அந்த குணங்களோட கூடின ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு தான் ஒத்துக்கணும். அதுவும் நிலையா இருக்கு, திருடமா இருக்கு, க்ஷணிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. க்ஷணிகம்னு நீ சொன்னியானாக்க உனக்குதான் விரோதம் வரும், சித்தாந்தான் விரோதம் வரும். ஏன் அப்படின்னா நீ தான் சொல்ற இந்த வஸ்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான், இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த திரவியத்தையே ஆரம்பிச்சு இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை ஆரம்பிச்சு இருக்கிறது அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க, நீ தான் சொல்லியிருக்க. அதனால
இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம், முதல்ல பரமாணுக்கள் இருந்தது, அதன் பிறகு இந்த வஸ்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நீ சொல்லணும். எல்லாம் க்ஷணிகம் தானே. எப்போ காரணம் வந்ததோ அந்த காரியம் உற்பத்தி ஆகச்ச காரணம் போயிடுறது, காரணம் போயிடுறது. நீதான க்ஷணிகவாதி, எங்க சித்தாந்தம் அப்படி கிடையாது. காரணம் அப்படியே இருக்கு, காரியம் அப்படியே இருக்கு. காரணத்துடைய ஒரு நிலைதான் காரியம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். மண் இருக்கு, மண்ணினுடைய ஒரு நிலைதான் கடம், கடத்தினுடைய ஒரு நிலைதான் இது சராவம். எல்லாம் மண்ணுடைய இதுதான், அந்த கிரமம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடும். நாங்க க்ஷணிகவாதி இல்ல, சர்வ சத்தியத்துவவாதிகள், எல்லாம் நிச்சய வஸ்துக்கள். இதுதான் சுவாமி என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்க, சுரூபணி சுரூபமே அனாதியா இருக்குது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டோம். அது மாதிரி பிரவாக நிச்சயம்னு ஒண்ணு சொல்லிட்டோம், பிரவாக நிச்சயம் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாங்க சொல்லிட்டோம். அதனால எங்க பேரை நீ ஆட்சேபம் பண்ண முடியாது. உங்க பட்சத்துலதான் இது. இதுக்கு ஒரே ஒரு துருப்பு சீட்டு நம்ம கிட்ட இருக்கிறது பிரத்யபிஜை, அதாவது பார்க்கும் பொழுது இருந்த வஸ்துதான் இப்பொழுது தொடும் பொழுது இருக்கு. ஏன்னா ஒரே உணர்ச்சி பார்க்கச்சு, கண்ணால பார்த்து தெரிஞ்சிடணும் அயம் கடக அப்படின்னு. இப்போ இருட்டா இருந்தாலும் தொடு உணர்ச்சி கையால தொடுறோம், தொடுறதுனால இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிரத்யபிஜையை கொண்டு பார்க்கிற சமயத்துல நீ தெரிஞ்சுக்கணும், தரிசனமும் ஸ்பொரிசனம், தரிசனம் சக்ஷுரேந்திரியம், ஸ்பொரிசனம் சுகிந்திரியம், இந்த ரெண்டு இந்திரியங்கள்னால நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா, ஒரே வஸ்துவனுடைய பிரத்யபிஜை, ஒரே வஸ்துவனுடைய பிரத்யபிஜை தான் அறிவு. ஒரே வஸ்துவனுடைய அறிவு சுகிந்திரியத்தினாலேயும் சக்ஷுரேந்திரியத்தினாலேயும் பின்ன பின்ன காலங்கள்ல கிடைக்கிறது. சில சமயத்துல தொட்டுண்டே பாக்குறோம், எந்த வஸ்து நம்ம கண்ணால பாக்குறோமோ இதோ இந்த இடத்துல எடுத்து கையில வச்சுருவோம், கையில வச்சுட்டு கண்ணாலையும் பாக்குறேன். அத மாதிரி உடம்பு நான் கையாலையும் தொடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கூட தீ பாருங்க, தொடு உணர்ச்சி கண்ணால வரல, கண்ணால வந்த ரூபாதி ஞானம்ன்றது தொடு உணர்ச்சியினால வரல, சொல்றேன் சுகிந்திரியத்தினால வரல. ஆகையினால இவைகள்லாம் பிரத்யபிஜையே கொண்டு வருது. நீ சொல்றது சங்காதங்கள் இத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு வஸ்து அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது கூட வராதுன்னு நாங்க சொல்லிட்டோம். ஏன்னா சங்காதமே வராது அது. ஏன்னா சமுதாயம், சமுதாயமா இருக்கிறது நாளும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு இது இருது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அதுவும் கூட அதுவும் சம்பவிக்கிறது சம்பவிக்காது, அது சம்பவிக்காது. ஏன் சம்பவிக்காது, இவ்வளவுதான் சொல்லிட்டோம். அது எல்லா விஷயங்களுக்கும் சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னாக்க நீ என்ன சொல்லணும், அப்போ சேர்றது நாலு பரமாணுக்கள் ஒன்னா சேர்றது, நாலு குணங்கள் ஒன்னா சேர்றது அப்படின்னு சொன்னாக்க அப்ப எங்க சித்தாந்தத்தை ஒத்துண்டாதான் வரும். எங்க சித்தாந்தம் என்னது, வஸ்து ஸ்திரமா இருக்குன்னு ஒத்துக்கணும், க்ஷணிகமா இருக்குன்னு ஒத்துக்க கூடாது. அது முன்னாடியே சொன்னோம், காரணம் இருக்குச்சே காரியம் இல்லை உங்க சித்தாந்தத்துல, காரியம் வருச்சே காரணம் இல்லை, அது க்ஷணிகம் அழிஞ்சு போயிடுறது. அப்படி இருக்கிச்சு எப்படி சங்காதம் உண்டாகும், எப்படி இந்த காரியமே சித்திக்கும், காரியமே வராதே. ஆகையினால இது எதுவுமே வரவே வராது. ஆகையினால ரூபம் ஸ்பரிசம் அமரி ரசம் இதெல்லாம் இருக்கே, இவைகளை காட்டிலும் வேறுபட்டதுதான் வஸ்து திரவியம். ஆக குணம் வேறு திரவியம் வேறு, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது தான் ஒரு வஸ்துவா நம்ம எல்லா லோகத்துல சொல்றோம். அதனால குணங்கள் இல்லாமல் திரவியமே வராது, திரவியம் இல்லாம குணம் தனியா இருக்க முடியாது. ஆகையினால இது ரெண்டும் அபரசித்த தர்மம், ரெண்டும் பிரிக்க முடியாம இருக்கு, அத சொல்றது அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தை மட்டும்தான் அடைய ஞாபகத்திருக்கேன், அவகாசம் ஆயிருக்குது. அடுத்தது கீதா பாஷ்யம் இருக்கு, அதனால உத்தரார்த்தத்தோட சேர்ந்து ஸ்லோகங்கள் எல்லாமே அடியன் அடுத்த இதுல சேவிக்கலாம். கைதாக
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.